जनवरी मार्च मदम 2021-22 கல்வியாண்டில் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா அல்லது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வுக்கு பதிலாக திருப்புதல் தேர்வு நடைபெறுமா அப்படின்னு டவுட் இருக்கு. ஏற்கனவே நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃபர்லி எக்ஸாம் நடக்காது, அதற்காக ஒரு சிறப்பு தேர்வு நடத்தப்படும், டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடத்தப்படும் அறிவிப்பையும் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வுக்கு பதிலாக திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அமைச்சர் பேட்டியில கொடுத்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது உண்மையா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் கட்டாயம் நடைபெறும் அப்படின்ற அப்டேட்டையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த வீடியோல பாக்குறது மேபி என்னுடைய கருத்து என்னன்னா குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃபர்லி எக்ஸாம் பதிலா ஒரு திருப்புதல் தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல மாணவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வட்டம் 2021-22 கல்வியாண்டுல பப்ளிக் எக்ஸாம் நடக்காம ஸ்கூல் லெவல்ல ஒரு திருப்புதல் தேர்வு வச்சு அதனுடைய மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு குழப்பமான வீடியோ தான். ஓகேங்களா, என்ன இதுக்கு ஒரு அபிஷியல் அப்டேட்னா மறுப்பு வீடியோ வரல, இந்த வீடியோ நேற்று வந்துச்சு, இதற்கான மறுப்பு செய்தியும் வரல. அது இதற்கிடையில பல்வேறு சோசியல் மீடியாக்கள்ல இந்த ஆண்டு பொது தேர்வு ரத்து, திருப்புதல் தேர்வு மட்டும் நடைபெறும் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா ஃபார்வர்ட் ஆயிருச்சு. பொறுத்திருந்து பாருங்க. ஆனா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் 10th, 11th, 12th நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் இது பப்ளிக் எக்ஸாம் கேன்சல்டு அப்படின்னு யாரும் நம்பிடாதீங்க. காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வுக்கு பதிலாக திருப்புதல் தேர்வு நடைபெறும் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது பப்ளிக் எக்ஸாம் கேன்சலா அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். ஓகேங்களா, தயவு செய்து உங்க பப்ளிக் எக்ஸாமுக்காக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பத்தி தேங்க்யூ.